ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேட் நெட். நிறைய நண்பர்கள் இந்த ஷேட் நெட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஷேர் நெட்டை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் ஷேர் நெட் அமைக்க கேட்டு பார்த்தா 1000 கணக்கில் அமௌண்ட் சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் கம்மியான செடி தான் இருக்கும், இதுக்காக அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்மளால் ஷேர் நெட் அமைக்க முடியாது. இந்த வீடியோவில் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40-50 செடி வைக்கிற அளவுக்கு எப்படி ஒரு நம்ம ஒரு ஷேர் நெட்டை அமைக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 40 செடியை அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியை அரேஞ்ச் பண்ணுறதுலேயும் நம்ம நிறைய செடிகள் வைக்க முடியும். இது ஃபுல்லாக நம்ம பிவிசியில் செஞ்ச ஸ்டாண்டை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வெயிலை சமாளிக்கணும்னா கண்டிப்பாக ஷேர் நெட் வேணும். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஷேர் நெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப்பில் வாங்கின கம்பியை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை அமைப்பதற்கு வெல்டிங்கும் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் போல்ட் நெட்டு போட்டும் முடுக்கவும் தேவையில்லை. இது சாதாரணமாக ஒரு கயிறை வச்சு தான் நான் கட்டியிருக்கேன். அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் மக்காத கயிறாக பார்த்து வாங்கி கட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக நீங்களே வீட்டில் அமைக்க முடியும். ஒரு ஆள் இருந்தாலே போதும், இதை அமைக்க முடியும். வாங்க இப்போ இதை எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம். இதை நான் சொல்லியிருப்பேன், இது எல்லா கம்பியும் ஸ்க்ராப்லேருந்து தான் வாங்கினேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ராப்பில் எவ்வளோ கம்பிகள் இருக்குதுன்னு. அவ்வளோ கம்பிகள் இருக்கும், நம்ம தான் தேடி பிடிச்சி வாங்கணும். எவ்வளோ புது கம்பிகள் கூட கிடைக்குது பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் வெளில வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60 ரூபாய்க்கு மேலே இருக்கும் கிலோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ரூபா ரேட்டில் இருக்கும். இந்த கம்பி தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஜன்னலுக்கு யூஸ் பண்ணுற கம்பி, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வளையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் பொறுக்கி ஒரு 8 கம்பி நான் வாங்கினேன். ஒரு ஒரு கம்பியும் ஒரு 5 அடி நீளத்துக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1.5 கிலோ இருந்துச்சு. இந்த கம்பியை நம்ம ஷேர் நெட்டுக்குள்ளே பந்தல் அமைக்கும்போது அதோட போஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலிருந்து ஒரு 4 கம்பியை நான் போஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். வாங்க போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெயிண்ட் டப்பாவில் வேஸ்ட் ஆயிலை இதே மாதிரி நல்லா ஊற்றிக்கிங்க. அந்த பெயிண்ட் டப்பா ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா தேய்ச்சி தடவிடுங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட்டையும் மணலையும் ஒரு 1:1 இந்த ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை அந்த பெயிண்ட் அப்பால் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த சிமெண்ட்டை உள்ளே ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம போஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த சிமெண்ட்டை ஒரு 1/4 டப்பா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றுங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக போஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். டப்பாலேருந்து எடுக்க சிரமமாக இருந்துச்சுன்னா டப்பாவை 2 கட் பண்ணி அதில் டேப் ஒட்டி கூட நம்ம பயன்படுத்தலாம். ஈஸியாக நம்மளால் வெளில எடுக்க முடியும். இப்போ நமக்கு தேவையான 4 போஸ்ட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி அகலத்தில் 5 அடி நீளத்தில் இருக்கும். இந்த கயிறை வச்சு தான் நான் இப்போ கட்ட போகிறேன். இந்த கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிலையும் மக்காது, நல்லா ஃப்ளெக்சிபிள் டைப்பு. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் இழுத்து கட்டலாம், வெல்டிங் பண்ணது மாதிரி இருக்கும். இந்த கயிறு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட்வேர்ஸ்லேயும் கிடைக்குது. டெரஸ் கார்டனுக்கு யூஸ் பண்ணுற கயிறுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கம்பியை எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலான்னு பார்க்கலாம். இதை கீழேருந்து மேல் வாட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி எடுத்துகிட்டு கீழால் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த 2 கம்பிக்கும் இடையில வந்து நம்ம கயிறை கட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதேமாரி கட்டினீங்கன்னா இது வந்து வெல்டிங் பண்ணதுக்கு சமமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன்னு. நம்ம வாங்கின 8 கம்பியில் 4 கம்பி நம்ம பில்லருக்கு யூஸ் பண்ணிட்டோம், மீதி 4 கம்பி இருக்குது. அதில் 1 கம்பியை நான் இப்போ நீளத்துக்கு கட்டுறேன். இந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா சேம் 5 அடி, அதே மாதிரி 2 சைடும் கட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நீளத்துக்குள்ளே கம்பியை நம்ம கட்டியாச்சு. இப்போ அகலத்துக்குள்ளே கம்பி கட்ட போகிறோம். அகலம் பார்த்திங்கன்னா நான் 4 அடி வச்சுருக்கேன். இந்த 4 அடிக்கு நான் ஒரு பழைய கம்பியை வாங்கிட்டு வந்திருக்கேன், அது ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கேன். அந்த 5 கிலோவிலிருந்து ஒரு கம்பியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 4 அடியில் ஒரு 4 கம்பியும் 3 அடியில் ஒரு 2 கம்பியும் எடுத்திருக்கேன். இது அகலத்தில் நான் இப்போ கட்ட போகிறேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் 1 கம்பியும் மேலே 1 கம்பியும் கட்ட போகிறேன். இப்போ அகலத்துக்கு உள்ள 4 அடி கம்பி எடுத்து இப்போ மேலே கட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த சைடும் நம்ம கட்டலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க இருந்தாலே போதும் இந்த பந்தலை அமைச்சிடலாம் அப்படின்னு. எப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த கம்பியை நான் தொங்க விட்டுருவேன். இப்போ பார்க்குறீங்களா, இதை மாதிரி கயிறை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு பக்கம் போயிட்டு நம்ம கட்டி முடிச்சுட்டு அடுத்த பக்கம் வந்து இதை கட்டிடலாம். இப்படி கட்டும்போது ஒருத்தவங்க இருந்தாலே போதும் இந்த ஷேர் நெட்டுக்குள்ள பந்தலை நம்மளே அமைச்சிட முடியும். இப்போ ஷேர் நெட்டுக்கான ஒரு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஷேர் நெட் ஒரு பந்தல் அமைப்பில் இல்லாமல் ஒரு கொட்டாய் மாதிரிய வடிவமைப்பில் இருக்க போது அதுக்காக ஒரு சென்டரில் ஒரு கம்பியை நான் கட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 2 அடி கீழே வச்சு இதை கட்டுறேன்.
மேலே கட்டின அதே 4 அடி கம்பி தான் இதுவும், இப்போ கீழே ஒரு சென்டரில் கட்டிட்டேன். அதை மாதிரியே ரெண்டு பக்கமும் கட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் கம்பி கட்ட போகிறோம். இது 3 அடி உயரம் உள்ள கம்பி, மேலோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கும். இப்போ கட்டியிருக்க அந்த 3 அடி கம்பியில் ஒரு 5 அடி கம்பியை கட்டி சென்டர் கம்பியை நம்ம கட்டிடலாம். இப்போ மேலே உள்ள 5 அடி கம்பிக்கும் கீழே உள்ள ஒரு 5 அடி கம்பிக்கும் நம்ம ஒரு இடையில ஒரு கம்பியை வச்சு கட்ட போகிறோம். அதுதான் கூரை அமைப்பே கொடுக்க போகுது. இப்போ 4 சைடும் அதேமாரி ஒரு 2 அடி நீளமுள்ள ஒரு கம்பியை வச்சு கட்டிட்டேன். இப்போ நமக்கு அந்த கூரை வடிவமைப்பு கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் பழைய ஷேர் நெட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம அந்த கார்னரில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் கம்பி, அதை நல்லா இதே மாதிரி மடக்கி கட்டிடலாம். பழைய ஷேர் நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசுலேயே கொஞ்சம் கிழிச்சிக்கலாம். கிழித்து ஃபுல்லாக கட்டிட்டோன்னா நம்ம ஷேர் நெட் வந்து கிழியாமல் இருக்கும். இதே மாதிரி நல்லா கட்டணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதில் இதை மாதிரியே எல்லா கார்னர்லேயும் நம்ம ஷேர் நெட்டை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். பெயிண்ட்டு நம்மக்கிட்ட இருந்தால் இதை மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்படி அடித்து எடுத்துக்கிட்டால் நல்லாவும் இருக்கும், அதுக்கப்புறம் துரு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் பெயிண்ட்டும் இதை மாதிரி ஃபுல்லாக அடித்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்டையர் கம்பி ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ஒரு 1 அடி கேப்பில் ஒரு 5 அடி கம்பி ஒன்று கீழே கட்டியிருப்பேன். அது எதுக்குன்னா மாலை வெயில் வந்து செடிக்கு படாமல் இருப்பதுக்காக கொஞ்சம் இறக்கி கட்டலான்னு அதை கட்டியிருக்கேன். இப்போ கூரைக்குள்ளே அளவு எடுக்கலாம். மேல் கூரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு 2.5 அடி, அந்த பக்கம் ஒரு 2.5 அடி தேவைப்படும். அதுக்கப்புறம் கீழே 1 அடி எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5.5 அடி வரும். டோட்டலாக ஒரு 6 அடி நம்மளுக்கு தேவை. கூரையோட அகலன்னு பார்த்தீங்கன்னா 5 அடி, அதுக்கு நம்ம 1 அடி எக்ஸ்ட்ராவே வச்சு 6 அடி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 6 வேணும். ஆனால் நம்மள்கிட்ட 7 அடி அகலம் தான் இருக்குது, அதனால் நான் வந்து 6 அடி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 6 அடி நீளத்துலேயும் 7 அடி அகலத்துலேயும் நம்மளுக்கு ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆன்லைனில் கொஞ்சம் நிறையா வாங்கினேன், அதுலேருந்து தான் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 6க்கு 6 பீஸ் தான் வேணும்னா நம்ம டைரெக்டாக கடையில் வாங்கிக்கலாம். ஒரு மீட்டர் 50 ரூபா இந்த ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஷேர் நெட்டை மொத்தமாக வாங்கும்போது எனக்கு வந்து 27 அடி நீட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 7 அடி அகலத்தில் இருந்துச்சு. டோட்டலாக 550 ரூபா வந்தது அதோட ரேட்டு. இப்போ இந்த பீஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 ரூபா வரும். அவ்வளோதான். இப்போ ஷேர் நெட்டை கட்டி எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே ஷேர் நெட்டை ஃபுல்லாக போட்டு அதோட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லா பக்கமும் கார்னர்லாம் கரெக்டாக வச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான நல்ல கயிறை வச்சு நம்ம கட்டணும். இதே மாதிரி ஊசியில் கயிறை கோத்துட்டு நான் இப்போ காட்டுற மாரி நல்லா சுருக்கு போட்டு கட்டிடுங்க. ஒரு பக்கமும் நம்ம சுருக்கு போட்டு கட்டும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஷேர் நெட்டை கட்டும்போது முக்கியமாக லூஸாக கட்டக்கூடாது, ஏன்னா காற்றுல ஆடி ஆடி கிழிவதற்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. அதனால் டைட்டாக நல்லா கட்டிட்டோன்னா நல்லா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷேர் நெட்டை தச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தைக்கும்போது ஒரு செயின் மாடலில் நம்ம இதை தைச்சோன்னா நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சுருக்கு போடுறேன். இந்த சுருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். பார்க்கவும் ஒரு செயின் மாடலில் இருக்கும். இப்போ நூலை கோத்து எடுக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ இதை மாதிரி உள்ளே கோத்து வாங்கிட்டு அதை மாதிரி கண்டினியூவாக எடுத்துகிட்டு மறுபக்கம் போயிட்டீங்க அப்படின்னா இது பார்க்க ஒரு செயின் அமைப்பு இருக்கும். இப்போ ஃபுல்லாக அதை நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்கவும் அழகாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நம்ம கட்டியாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம கட்ட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் பாதி கட்டியிருக்கேன். இதில் சுருட்டி அந்த கம்பியில் ஷேர் நெட்டை நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட்டணும். இப்போ எப்படி நான் சுருட்டி உள்ளே வைக்கிறேன்னு பாருங்கள். நல்லா சுருட்டி சுருட்டி உள்ளே வச்சு நம்ம கட்டும்போது நல்லா ஷேர் நெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை மாதிரி நல்லா சுருட்டி வச்சு ஃபுல்லாக கட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் லெஃப்ட் சைடும் கட்டிட்டோம். இதை மாதிரியே ரைட் சைடும் கீழேயும் கட்டினா போதும். இப்போ நமக்கு ஷேர் நெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாகவும் பேக் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஷேர் நெட் வச்சு கீழே இறக்கி கட்டியிருப்பேன். அது ஏன்னா காலை வெயில் வந்து செடிக்கு நல்லது, அதே மாதிரி மாலை வெயிலை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை கொஞ்சம் கீழே இறக்கி கட்டியிருக்கேன். நீங்களும் ஷேர் நெட் அமைக்கும் போது இதை மாதிரி திசையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கட்டுங்க.
இந்த பில்லருக்கு காங்கிரீட் போட்டு அமைப்பதற்கு பதிலாக கிளாம்ப்லாம் நிறைய ஹார்ட்வேர்ஸில் விற்கிது. அதை கூட நம்ம வாங்கி டைரெக்டாக அந்த கம்பியெல்லாம் செவுத்தில் கூட அடித்து நம்ம பயன்படுத்தலாம். நான் இது போர்ட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காங்கிரீட் போட்டு அமைச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும், இந்த பந்தலை அப்படியே நம்ம வேறு இடத்துக்கும் நகர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறான் வாங்க. இதுக்கு ஃபுல்லாக பிவிசியில் செஞ்ச ஸ்டாண்டை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். பிவிசி ஸ்டாண்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு ஷேர் நெட் ரெடி ஆகிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான செடியை நான் உள்ளே வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் கூட்டமாக வைக்கும்போது, நெருக்கமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து செடிக்கு கம்மியாக இருக்கும். இந்த ஷேர் நெட் அமைக்க எனக்கான செலவை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஜன்னல் கம்பி, அது ஒரு 10 கிலோ இருந்துச்சு, கிலோ 40 ரூபா போட்டாங்க, அது 400 ரூபா. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கம்பிக்கு, அது ஒரு 4 கிலோ இருந்துச்சு, 35 ரூபா போட்டாங்க, அது 140 ரூபா. அதுக்கப்புறம் ஷேர் நெட்டு நான் மொத்தமாக வாங்கிட்டேன். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் கயிறு, அந்த கயிறு வந்து ஒரு 20 ரூபாய்க்குள்ள கயிறு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சிமெண்ட் அண்ட் மணல் ஒரு 40 ரூபா வச்சாலும் டோட்டலாக ஒரு 750 ரூபாயில் என்னால் இந்த ஷேர் நெட் பண்ண முடிஞ்சுது. இதையே நான் ஷேர் பண்ணுறேன்னா எனக்கான செலவை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கூடவோ குறைச்சவோ ஆகலாம், அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதேபோல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.